வணக்கம் மக்களே, இதுக்கு முன்னாடி படையப்பா படத்தில் சூப்பர் ஸ்டார் துண்டு போட்டு பார்த்துருப்பீங்க, ரீசெண்டாக சார்பட்டா பரம்பரையில் வாதியார் துண்டு போட்டு பார்த்துருப்பீங்க, ஏன் இதுக்கெல்லாம் முன்னாடி அண்ணாமலை படத்தில் குஷ்பு துண்டு போட்டு கூட பார்த்துருப்பீங்க. இப்படி படத்தில் மட்டுமே துண்டு போடுறதை பார்த்த நீங்கள் இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக படத்தை பார்த்துட்டு வெளியில் வர ஆடியன்ஸு துண்டு போட்டு படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல போகிறாங்க. இந்த ரிவ்யூவை பற்றி கிளியராக சொல்லணும்னா மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, படையப்பா ஸ்டைலில் ஒன் சைடாக துண்டு போட்டால் சூப்பர் படம், டூவே டபுள் சைடாக துண்டு போட்டால் சுமாரான படம், இதுவே தலையில் துண்டு போட்டால் மொக்க படம்னு ஆடியன்ஸு ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. வாங்க போய் பார்ப்போம். நல்லா தானே இருக்குது படம், ஓகே தான். பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தோம்னா நம்ம மலையாள படம் பார்க்குற மாதிரி புதுசாக இருக்குண்ணா ஸ்க்ரீன் ப்ளே. உங்களுக்கு பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா ஜாலியாக இருக்கணும். உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஜாலியாக போகும், செகண்ட் ஆஃப் தான் கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரி ஃபீல் ஆகும். மற்றபடி ஓகே தான் எல்லாமே. ரெண்டு பேர் தலையிலே போட்டு எப்படி தானிக்கணும்? மெயினாக இவன் தலையில தான் போனா நான் உனக்கு காசு தெரியல, இன்னும் காசு தெரியல ப்ரோ, நான் இவனுக்கு இன்னும் 200 ரூபா வர தரலாமான்னு யோசிக்கிறேன் ப்ரோ. நான் யோசிக்கிறேன் போ, தலையில சத்தியமா யோசிக்கிறேன் ப்ரோ. ஒஸ்து தலை ஒஸ்து தலை. நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா கொஞ்சம் பேச்சுலர் அந்த டைட்டில் கேட்டு தான் தந்தாங்க. ஆனால் செகண்ட் ஆஃப் நான் நீ எல்லாரும் போட்டுவிடுங்க எனக்கு தயவு செஞ்சு. ஆனால் செகண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டாக முடிச்சிட்டாங்க. இதில் செகண்ட் ஆஃபில் ஒன்றுமே போகிறதே தெரியல, வேஸ்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதே. சுமாராக தான் ப்ரோ இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை. ஃபஸ்ட் ஆஃப் வந்து பழைய கான்செப்ட் 18+ தான், செகண்ட் ஆஃப் கொஞ்சம் புதுசாக இருக்குது அந்த ஆண்மை குறைக்கிறது. அதெல்லாம் ஜிவி பெர்ஃபார்மன்ஸ் வந்து டைலாக் இல்லைனாலும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோயின் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி இல்லை, நல்லாயிருக்கு. டேரக்டர் அதே மாதிரி தான் நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துருக்கலாம், ரொம்ப ஸ்லோவாக போகுது. மற்றபடி படம் ஓரளவுக்கு ஓகே தான், பார்க்கலாம். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்காமல் இருக்கலாம், பட் எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருந்தது. ரொம்ப சுமாராக ரொம்ப சொல்ல முடியாது, ரீசெண்டாக இருந்தது. தேங்க்ஸ் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் தான் முக்கிய அம்சம், ஃபர்ஸ்ட் ஹாஃப்னா வரலாம். ஆனால் 3 ஹவர் படம், அது ரொம்ப ஓவர் தான். 18+ன்றாங்க, அவ்வளோலாம் இல்லை, ரொம்ப இல்லை, சுமாராக கொஞ்சம் தான் இருந்தாலும் கதை தான் முக்க. ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம், ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம், அந்தளவுக்கு இல்லை. கீழ் பத்தில் தான் சூரை உரன்னார் அண்ணன், இந்த பத்தில் சூரை விட்டார். எப்படி திவ்ய பாரதியாக்கா வேற லெவல் ஆக்டிங்கு, வேற லெவல்த்தில் படம், அது போல் இருக்குது படம். உண்மையாக சொன்னால் ஃபஸ்ட்டு படம் சதீஷ் அண்ணாக்கு மஜாவாக எடுத்துருக்காரு, பயங்கரமாக இருக்குது, பார்க்கலாம். சென்டிமெண்ட் சீனு, லவ் சீனு, இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி படம் செம்மையாக இருக்குது. என்ன ஜெயில் படம் சொல்லிட்டு கூட்டினு வந்தாங்க, இதில் பார்த்தா இது கூட்டின்னு வந்துட்டாங்க. இதில் அதிலலாம் ரீல்ஸ்லாம் பார்த்தா விளாட்லாமா அந்த படம் நினச்சி வந்தால் வேற படத்துக்கு கூட்டினு வந்துட்டாங்க. பார்த்தா அதுவே நல்லாயிருக்கும் போல. இது ஃபஸ்ட்டு தலை, செகண்ட் ஹாஃப் சரியில்லை, அவ்வளோதான். வேறு லெவல்த்தில் செம்ம, அப்படியே இப்போ வேற பசங்களை பற்றி பச்சையாக சொல்லிடுறாரு படத்தில். இதை பார்த்தனாச்சும் பசங்க திருந்தணும், நானும் திருந்தணும். நிறைய விஷயம் இருக்குது ப்ரோ படத்தில். ஆனால் அதான் படத்தை பற்றி சொல்லலாம், ஃபுல்லாக தான் காமிச்சிட்டு போகலாம். அவங்க பண்ணுறது எல்லாமே கரெக்டு. ஹீரோயின் பண்ணுறது அவங்க பேர் என்னதுரா, வேறு லெவல். அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க, வேறு லெவல் டேரக்டர் செம்மையாக எடுத்துருக்காரு. இது ப்ரோ நல்லாயிருக்கும், நல்லா போகும் கண்டிப்பாக. போட்டுக்கணும், அவ்வளோதான், ரெண்டு பேரும் போட்டுக்கணும். இப்படி போட்டுக்கணும், 200 ரூபா வேஸ்ட்டு போல். ஃபஸ்ட்டு நாங்கள் கடையை எப்போ முடியுதோ அப்போ வந்துருக்கலாம் போல், 100 ரூபா டிக்கெட்லேயே வந்துருக்கலாம் போல. யார் எக்ஸ்ட்ரா 100 ரூபா கொடுத்தது வேஸ்ட்டு போல். பேச்சே இல்லை படத்தை பற்றி, நமக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ரொம்ப எதிர்பார்த்தேன் தலை, ஜிவி பிரகாஷ் ரொம்ப நாளாக ஃபஸ்ட் ஷோலாம் வந்த மாதிரி. முதல் படம் தலை, நான் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ வருது இதுதான் முதல் படம். ஆனால் முதல் படமே இப்படி ஆயிடுச்சு தலை. ஆனால் சீரியஸாக கேட்குறவங்களுக்கே சிரிப்பாக வருது பாருங்க. இப்படிதான் போட்டு ஆகணும் படத்துக்கு, படம் மொக்க தான் தானே, ஸ்டோரி வேலைக்கு ஆகல. படம் எதிர்பார்த்த மியூசிக் பார்த்து எதிர்பார்த்து வந்தோம், எதிர்பார்த்த அவ்வளோ வேலைக்கு ஆகல. மியூசிக் பரவாயில்ல ஓரளவுக்கு, ஜிவி ஆக்டிங் ஓகே. என்னென்னா இப்போ லவ் பண்ணி ப்ரெக்னென்ட்டு இது ஏமாற்றிடுறாங்கள அந்த ஸ்டோரி தான். அதுக்கப்புறம் கோர்ட்டில் போயிட்டு பேசுகிறாங்க போகிறாங்க, அது லென்த்தாக போச்சு. அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு ப்ராப்ளம் வந்த மாரி காட்டி படத்தை முடிச்சிடறாங்க. இவன் லாஸ்ட்டாக லவ் ப்ரப்போஸ் பண்ணுறான், அது வேணான்னு சொல்லிட்டு போயிடுது, அவ்வளோதான் கதை. பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம், மியூசிக்கு நல்லா இருந்தது, மியூசிக் கோசம் பார்க்கலாம் படம். அப்புறம் அந்த 2-3 கிஸ்ஸின் வருது, அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. ஹீரோயின் வேறு லெவலில் இருக்காங்க, அதுக்கோசமே பார்க்கலாம். வேறு லெவலில் இருந்தாங்க, புது ஹீரோயின் வேற நல்லா குத்துருப்பாங்க போல. அவங்க மேலே தப்பில தலை, கடைசியில் கொஞ்சம் இதுவாக முடிச்சிட்டாங்க தலை, அதுதான் பிரச்சனை, வேற எதுவும் இல்லை தலை. பண்ணுன்னா கொஞ்சம் கொஞ்சம் காமெடி இருக்கு, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பிச்சு போட்டுருக்காங்க காமெடி, அந்த அளவு தான். நாங்கள் தான் ஃபுல்லாக அங்கே ஸ்டேஜ் அங்கே ஃபுல்லாக ஃபன் பண்ணுறோம், ஒன்றுமே இல்லை. கத்துறோம் மொக்க ப்ரோ படம். ஏன் அப்படின்னா டியூரேஷன் 3 ஹவர்ஸ் ப்ரோ படம், கதை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை ப்ரோ. அவ்வளோ டியூரேஷன் 3 மணி நேரத்துக்கு அவ்வளோ ஒன்றும் இல்லை ப்ரோ படம், செம்ம லேகு. எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன் நான் ஜிவி பிரகாஷ் நேரில் பார்க்கலாம் தான் ப்ரோ வந்தேன், படத்துக்குலாம் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை ப்ரோ. தான் இவனை மட்டும்தான் கூப்பிட்டேன், கூட இவனுங்களாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டானுங்க, பாவம் ப்ரோ. எல்லாம் என்ன திட்டுறாங்க, காலேஜ் கட்டச்சிட்டு வந்தேன் ப்ரோ சீரியஸாக.
டேய் செம்மையாக இருக்கும்டா நீ வாடா வந்து பார்க்கலாம்டா. அவனே சொல்கிறான், ஏன் காலேஜ் போய் சும்மா பெஞ்சு தேஸ்ட் வந்துருப்பேன்டா அப்படின்றான் ப்ரோ. அவனாச்சு நான் காலேஜில் ஸ்நாக்ஸ் கேண்டீனில் வந்து 200 ரூபா அங்கேயாவது உருப்படியாக செலவு பண்ணியிருப்பேனடா அப்படின்னு சொல்லி அழுக வந்துட்டான் ப்ரோ. அவனே காலேஜே வந்துருக்கலாம் ப்ரோ. சீரியஸாக நான் அசைன்மெண்ட்டாக செய்தி நின்றுருப்போம் வீட்டில். சீரியஸாக ப்ரோ இவன் பப்ஜி ஆடிந்துருப்பான் ப்ரோ. வீட்டில் கதை குத்துட்டு வேறு படத்துக்கு வந்தோம், விளையாட போகிறான் இங்கே பார்த்தா புரிஞ்சு வந்தேன் ப்ரோ. வீட்டில் ஓரளவு பார்க்குறாங்க, சுமாராக பார்க்கலாம் படம் லிவிங் டுகெதர். ஆனால் வந்து ரொம்ப இது இதுவாக பண்ணிக்கிறாங்க படத்தை. நான் பார்க்குறேன் ஓரளவுக்கு பார்க்கலாம், அது சேருவாங்கன்னு நினச்சோம் ஆனால் பார்த்தா லாஸ்ட்டாக சேரல. அதனால தெரியல படம் எப்படி போடுங்க. நல்லாயிருக்கு ப்ரோ. என்ன பிடிச்சிருந்தது படத்தில்? படமே பிடிச்சிருந்தது ப்ரோ. அப்படி போட வேண்டியது தான், எனக்கு பிடிக்கல. சுத்தமாக போட்டு அறுக்கிறாங்க.